பாதங்கள் சிலையை செதுக்காதீர்கள். அதோ என் சக்கரவர்த்தி என்னை ஏமாற்றிவிட்டு போய் கொண்டிருக்கிறார். நானும் அவருடன் போகிறேன், அவருடன் போகிறேன். லீலா, என் மகளுடைய உயிரை ரெண்டாவது முறையாவும் காப்பாத்திருக்கேன். இதுக்கு என்ன கைமாறு செய்தாலும் இடாகாது தம்பி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கவலையை மறந்து கலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு தான் எனக்கு அதுவே போதும். ரவி, நான் நீலாவுக்காக சுவிட்சர்லாந்து கேதுனேன், அந்த மருந்தெல்லாம் வந்துருச்சு. ஆஹா, ரொம்ப நல்ல செய்தி. என்ன ஆயிடு, வரும்போதே நல்ல செய்தியா கேள்விப்படுறேன். ஆமா தம்பி, நம்ம நீலாவுக்காக டாக்டர் புது புது மருந்தா வரவழைக்கிறாரு. நம்ம வக்கீல் சார் மட்டுமன்னா, அவர் தானே டாக்டர் மாதிரியே இருக்கிறாரு. நீலாவுடைய நிழல்ல கூட தூசி படக்கூடாதுன்னு பத்திரமா பாதுகாக்கிறாரு. தூங்குறதே இல்ல. திருடர்கள் தான் தூங்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எதையுமே திருட்டு கொடுக்க கூடாதுங்கிறவங்களும் தூங்க மாட்டாங்க. மிஸ் நாகராஜன், வெரி குட். நீலா கடல்ல விழுந்துட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? என்னது, உள்ளதான் இருக்காங்க. நீலா, நீலா, ஓ சாரி. யார் நீங்க? உங்க யார் உள்ள விட்டது? என் ரூமுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? அப்பா, அப்பா! அம்மா, அவர் நம்ம நண்பர். அம்மா, உன் உயிரை காப்பாத்துறவர். நீ சீக்கிரம் வா, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். ரவி, உங்களையே யாருன்னு கேக்குறாங்களே, அப்படின்னா நீலா சுய உணர்வோட பேசுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நானும் வாமா நீலா. அப்பா, யார் இவர்? நீலா, அவரை பார்த்ததாகவே உங்களுக்கு ஞாபகம் இல்லை? எங்க, என்ன கொஞ்சம் பாருங்க, என்ன கூட உங்களுக்கு தெரியல? மன்னிக்கணும், உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததாகவே எனக்கு நினைவில்லை. என்னம்மா இது, அவங்க ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப வேண்டியவங்கம்மா. இவர் டாக்டர், அவர் வக்கீல். டாக்டருடைய நிழல் மாதிரி எப்பவும் கூடவே இருப்பார். டாக்டர், வக்கீல், ஏன் சித்தப்பா? இது என்ன, கோர்ட்டா இல்ல ஹாஸ்பிட்டலா? நீலா, உனக்கு வந்திருக்கிற பயங்கரமான வியாதி பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? மிஸ்டர் நாகராஜன், கொஞ்சம் சும்மா இருங்க. நீலா, அவர் சொல்ற மாதிரி அவ்வளவு பயங்கரமான வியாதி உங்களுக்கு இல்ல? இல்ல. நீங்க எல்லோருமா சேர்ந்து எதையும் மறைக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க. அப்படி எதுவுமே இல்லையே. நீங்க பல்லவ சரித்திரத்தை விரும்பி படிச்சீங்க, அதனால அதே நினைவா இருந்துட்டீங்க, அவ்வளவுதான். நாம் எதை நினைக்க கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புறோமோ அந்த நினைவே திரும்ப திரும்ப வரும். அது மனதனுடைய பலவீனம். எது நான் நினைச்சேன், எது நான் திரும்ப திரும்ப சொன்னேன்? சாகனும் சாகனும் சொல்லிட்டு பைத்திய மாதிரி ஓடுனியே, எங்களை எல்லாம் தவிக்க வச்சுட்டியம்மா. எல்லாம் பேருக்கு இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஆபத்து தேடி நேரத்துல எல்லாம் என் நண்பர் ரவிதான் உங்களை காப்பாத்தினார். ஏன் சார், ஏன் என்னை காப்பாத்தினீங்க? இப்படிப்பட்ட பயங்கர வியாதி இருக்கிற என்னை சாக விட்டிருக்கலாமே. அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத நீலா. நடமாட முடியாம படுத்த படுக்கையா கிடக்கிறனா எதுக்காக உயிரோடு இருக்கிறேன்? நாலு பெண்களை போல நீயும் நல்ல வாழ் வாழ வேணாமா? அதை என் கண்ணால பார்க்க வேணாமா? இல்ல, இப்போ அந்த ஆசை என்னால பூர்த்தி செய்ய முடியாது. பெண்ணா பிறந்தனா பெத்தவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு. நீலா, நீலா, என்னங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, எதுக்காக இப்படி கண்ணீர் விடுறீங்க? மாதிரி தோணுது இல்லையா? சிவகாமி நடனம் ஆடுறா, ஆயன சிற்பி சில செதுக்கிறார், அதை பார்த்து நரசிம்ம பல்லவர் ரசிக்கிறார். ஆமா, உண்மைதான். அதெல்லாம் புத்தகத்துல படிச்சிருக்கேன். புத்தகத்துல படிச்ச ஞாபகம் மட்டும்தான் வருது இல்ல? ஆமா கோபால், எக்ஸலன்ட் ரவி. சார், இனிமே உங்க மகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. புதுசா வந்திருக்கிற இந்த மருந்துகளையும் உபயோகித்தா ரொம்ப. என்ன கூப்பிட்டீங்களா? வயசான காலத்துல வக்கீல் எதுக்கு கூப்பிடுவாங்க? இது நான் தயார் செய்த உயில், சரியா இருந்ததுன்னா முறைப்படி எழுதி ரிஜிஸ்டர் பண்ணணும். என்னங்க அது, இப்படி எழுதிருக்கீங்க? ஏ, நான் சம்பாதிச்ச சொத்து நான் பெற்ற பொண்ணு, என் இஷ்டம் யாருக்கு வேணாலும் கொடுத்தேன். அதுக்காக திடீர்னு இந்த முடிவுக்கு வரக்கூடாதுங்க. திடீர்னு செய்த முடிவு இல்லை தம்பி, தீர யோஜனை பண்ணி செய்த முடிவு தான். என் பொண்ணோட உயிரை
பல முறை நீ காப்பாத்திருக்க, அதனால அவ உயிர் உனக்குத்தான் சொந்தம். நான் என் நண்பனுக்கு உதவி செய்யத்தான் இங்க தங்கினேன். இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் இப்ப என்னங்க அவசரம்? புரியுது, ஒரு பைத்தியத்தை உன் தலையில கட்ட போறதா நீ நினைக்கிற? ரவி, நான் அவ்வளவு சுயநலக்காரன் இல்ல. இந்த திருமணம் என் மக குணமடைஞ்சாத்தான், அதுவும் நீ விரும்பினாத்தான். முதல்ல உங்க பொண்ணுகிட்ட அனுமதி வாங்குங்க. ஏன் பொண்ணுகிட்டயா? ரவி, அவ சம்மதிச்சா? எனக்கு ஒன்னும் தடையே இல்லை. இப்பவே அனுமதி வாங்குறேன். நீலா, நீலா. அண்ணா, அண்ணா, என்ன பாதி? இன்னைக்கு அமாவாசை மறந்துட்டீங்களா? அம்மா, அமாவாசை மறந்தே போயிட்டேன். டாக்டர் கூப்பிடு, டாக்டர் கூப்பிடு, டாக்டர். இன்னைக்கு அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு தான் நீலாவுக்கு சித்தப்பரம்பையும் தற்கொலை வெளியும் அதிகமாகும். பயப்பட வேண்டிய அவ்வளவு ஒண்ணும் சீரியஸ் இல்லைங்க. இடமாற்றத்துக்காக யாராவது அவங்களை வெளியில அழைச்சிட்டு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்போ நானே அழைச்சிட்டு வரேன். வேண்ட நாகராஜன், ரவி கூட போகட்டும். என்னன்னா இது? இல்ல, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன். ரவி, நீ அழைச்சிட்டு போயிடுவா. என்னங்க அது? நான் தனியா கூட்டு போறதாவது? ஏய் ரவி, நீ தானே நரசிம்ம பல்லவர், மறுக்காம தயவு செஞ்சு அழைச்சு போயிட்டு வா. கமா ப்ளீஸ். என்ன வக்கீல் சார், கார் ரிப்பேரா? ஆமாங்க, என்னன்னு தெரியலையே. ஓஹோ, நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். வாங்களே, நம்ம கார்ல போலாம். பரவாயில்ல, நான் சரி செய்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, அது வரைக்கும் நீலா நடு ரோட்ல இருக்கணுமா? அப்பவே சொன்னேன் அண்ணங்கிட்ட, நான் கூட்டிட்டு போறேன்னு. கேட்டாரா? இப்பதான் அண்ணங்க. கூட்டு போங்களேன். ஆல்ரைட், நீலா வாமா. போமா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீங்களும் சீக்கிரமா வாங்க. அந்த இவரு டாக்டர் காத்துட்டு இருப்பாரு. என்ன சித்தப்பா, புது இடத்து வந்திருக்கோம். நீலா, எல்லாம் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டா, எனக்கு ஒண்ணுமே புரியல, தவிச்சு போயிட்டேன். அப்படியா? நீலா, நீலாவா? சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. நரசிம்ம பல்லவரே தெரியல? நரசிம்ம பல்லவரே, நலந்தானே? உங்களை பார்த்து நெடுநாட்கள் ஆகிவிட்டன. நீலா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பிக்னிக் முடிஞ்சு திரும்பும் போது நீ நல்லா தானே இருந்த. பிக்னிக்கா? ஆமா ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ்களோட. இல்ல இல்ல இல்ல, அரண்மனை தோழிகளோடு போயிருந்தேன். நீங்கள்? அம்மா, என்ன மயிறு, அப்பா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசமா? உன்னை பார்க்காம தவிச்சிட்டு இருக்காரு. வணக்கம் அப்பா. வணக்கம்மா. என்ன புதுசா இருக்கு தம்பி? ரவி, என்ன என்னென்னமோ பேசுறாளே. எனக்கு அப்படித்தான் தோணுது. நீலா, சிவகாமி, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் கடற்கரை பக்கம் போய் வரலாமா? வேண்டாம் வேண்டாம், நீலா ரொம்ப களைப்பா இருக்கிறா. ஏமா? ஆமாம் ஆமாம், ரொம்பவும் களைப்பாக இருக்கிறது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. மன்னவா, சென்று வருகிறேன். உன்னுடைய அந்தப்புறத்துக்கு போமா.